ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 36வது ஸ்லோகம். அத கேன பிரயுக்தோ அர்ஜுன உவாச. அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷ. அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதஹ. இந்த 3வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை அவர்கிட்ட நின்று பலவிதமாக இந்த கர்மயோகத்துடைய சித்தாந்தத்தினை கேட்டதுக்கு பிறகு இங்கே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் வரக்கூடாது, ஏன்னா இவன் கேட்குற இந்த கேள்விக்கு பதில் ஆல்ரெடி பகவான் வந்து 2வது அத்தியாயத்திலே பதில் கொடுத்துருக்கார். கேள்வி என்னன்னா, எதனால் ஒரு மனிதர் வந்து நீங்கள் சொன்ன இந்த கர்மயோக சித்தாந்தம் தர்மம் அதர்மம் பாபம் புண்ணியம் இதெல்லாமே உன்னுடைய மதம் பகவான்கிட்ட கேட்குறாரு. சிறந்த மதம் அப்படின்னா சித்தாந்தம் விஷயம் சொன்னீங்க, இது நிறைய பேருக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். என்னது சாதாரணமாக பாபம் புண்ணியம்னு இது யாருக்கு தெரியாது? சாதாரணமாக தர்மம் அதர்மம்னு இது என்ன தெரியா யாருக்கு தெரியாதுன்னு போன வாட்டி நிறைய உதாரணம் கொடுத்துருக்கேன் நான். அப்படி எல்லாருக்கும் தெரியும் போது எதனால் திரும்பி மனிதனை தெரிஞ்சியும் ஏதோ பின்னாடிலேருந்து யாரோ தள்ளுற மாதிரி ஒரு ராஜா வந்து ஆக்ஞை பண்ணுறாரு சேவகனுக்கு. ஒரு பின்னாடி போலீஸ் வந்து துப்பாக்கி வச்சுட்டு திருடனை வந்து நடு கை மேலே தூக்கு ஹேண்ட்ஸ் அப்பனை நடந்து போகிற மாதிரி மனுஷன் ஏன் திரும்பி பாபம் சேரத்தி பாபம் செஞ்ச இது அதர்மமாக இருக்கும், இது எனக்கு அது பலன் கொடுக்கும் அது தெரிஞ்சியும் ஏன் பாபத்தில் ஈடுபடுறான்? இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. இதுக்கு பதில் வந்து 2வது அத்தியாயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம அங்கே வந்து மனுஷனுடைய பதனத்துக்கு காரணம் துக்கத்துக்கு காரணம் வந்து 7 படிகளாக பகவான் வந்து தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமந்தா காரணம்னு அங்கே சொல்லிட்டார். அந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும், அது 2 ஸ்லோகங்கள் சேர்த்து 8 ஸ்டெப்ஸு. அங்கே காமந்தா காரணம்னு சொல்லிட்டார். இப்போ 34வது ஸ்லோகத்துலேயும் அந்த காமத்தினே இன்னொரு விதமாக ராகத்வேஷம்னு பேர் வச்சுன்னு சொன்னார். ராகத்வேஷோ வியவஸ்திதோ அது ரெண்டுமே பரிபந்தினோ சத்ரு மனுஷனுக்குன்னு சொல்லிட்டார். இப்போ தான் சொன்னார். ஆனால் அர்ஜுனன் கவனமாக கேட்கலையே நம்மளை மாதிரி. என்ன மாஸ்டர் இப்பப்போ அந்த 2வது அத்தியாயம் தியாயத்தொன்னும் முதல் எங்கே அது என்ன அப்படி இப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். 34 இப்போ சொன்னாரா பரிபந்தினோ? சம்ஸ்கிருதம் சொன்னாமே சொல்லுங்கள் சார், எங்களுக்கு புரியும். சத்ரு அது ரெண்டுமே அன்னார். இப்போ அர்ஜுனனுக்கு கூட அப்படி புரியலையா அப்படின்னு சொல்ல முடியாது. அர்ஜுனன் வந்து ரொம்ப சிறந்த ஒரு ஸ்ரோதா தான், பெஸ்ட்டு. உத்தம ஸ்ரோதனா இல்லைன்னு பகவான்கிட்ட இருந்து எப்படி டீச்சிங் கிடைக்கும்? ஆனால் என்ன சந்தேகம்னா, சொல்லிட்டீங்க நிர்தாரணை பண்ணணும், அதுதானா கரெக்டாக? கஷ்டம் அந்த காமந்தானா?
டிசைர். ரெண்டு இடத்துல கொஞ்சம் அங்கேக்கு முன்னாடியே பேசியிருக்கு. ஸோ விதவிதமாக அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு வாதி பேசினதுனால எனக்கு நிர்தாரணமாக அதுதானா இன்னொரு வாட்டி கச்சிதமாக சொல்லுங்க, நான் அப்புறம் ஏற்றுக்கிறேன். அந்த வகையில் மனசில் சந்தேகம் இருக்கு. ஐ வாண்ட் டு நிர்தாரணை பண்ணிடணும். இப்போது கடந்த வாரமே இந்த ஸ்லோகத்தில் நம்ம இந்த இப்படி மேலோட்ட மாதிரி பார்த்துருக்கோம். ஓகே, எதனால் மனுஷன் இப்படி பிரவர்த்திக்கப்படுறான், லோகத்தில் என்ன சொல்லுவான், நிறைய பேர் பண்ணதுக்கப்புறம் தெரியல நானே அப்படி பண்ணிட்டானே, எனக்கே தெரியல பண்ணிட்டேன். நிறைய வாட்டி சொல்லுவானே, கோர்ட்டுக்கு வந்தே சொல்லுவான், வீட்டிலும் சொல்லுவாங்க, பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பேசக்கூடாதுன்னு நினச்சேன், அசல் அந்த டைமில் எனக்கு எதுவுமே தெரியல, ஞாபகம் இல்லை, நான் பண்ணிட்டாங்க. பொதுவாக நம்மளுக்கே சந்தேகம் வரும் இல்லையா, வாட் இஸ் தட் ஃபோர்ஸ், என்ன அந்த சக்தி வந்து இவன்னே பண்ண வைக்கிறது. இது லோகத்தில் நிறைய பேர் ஹெல்ப்லெஸ்ஸாக நிஸ்ஸாகமாக இருக்கிற நிறைய பேர் இப்படி பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில். ஸோ அது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகமாக இருக்கிறதுனால அதுக்கு பதில் வேணும். அப்புறம் பகவான் அதுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறாருன்னு நம்ம தொடங்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போவேன். எதுக்கு அப்படி என்ன சொன்னால், அதையும் ஞாபகப்படுத்துக்கிறதுக்கு, ஸ்வபாவஸ்து பிரவர்த்தத்தேன்னு பகவானே சொல்லிட்டாருன்னு அன்றைக்கி அதை பற்றி விவரிச்சிட்டோம். ஒரு ஒரு மனிதனுக்கு ஸ்வதா அவனுக்கு ஒரு ஸ்வபாவம் இருக்கு. கொஞ்சம் பேர் இந்த மூணு குணங்களுடைய காம்பினேஷன் மாறி மாறி இருக்கும். சத்வரஜஸ்தம குணங்களும் ஏதோ ஒன்று வந்து அப்படி அப்படி இருக்கும். அது தினந்தோறும் எல்லாருக்கும் மாறிட்டே இருந்தால் கூட ஒரு மனிதனுடைய ஸ்வபாவம் ப்ரிடாமினன்ட்லி அதை பற்றி வச்சு தானே இவன் வியாபாரியா, இவன் வந்து இவனை சாத்விக குணமா, ரஜோ குணமா, தமோ குணமா, இவன் பாலிட்டிக்ஸுக்கு லாய்க்கா, இல்லைனா வியாபாரத்துக்கு லாய்க்கா, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது நல்ல வித்தை சொல்லிக் கொடுக்கறது லாய்க்க. ஏன்னா வர்ணம் பற்றி பேசணுன்னா ரொம்ப சண்டை வரும். இப்போது முடிஞ்ச வரைக்கும் வர்ணம் பற்றி பேசாமல் ஆசிரமம் பற்றி பேசலாம். ஆசிரம தர்மம் அதுதான் எம்ஃபசைஸ் பண்ணால் பெட்டர், ஈஸியாக புரியும். அதை நானும் பலவாட்டி அத வானப்பிரஸ்தம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், குருஸ்தனாக எப்படி இருக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கோ. வர்ணம் எங்கே இருக்கிறோம், ஏதோ ஆயிடுச்சு பரவாயில்ல, இப்போ என்ன ஆகிடுது, அதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தவிர அதில் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. அதெல்லாம் அர்த்தவாதம்னு சொல்லப்படும். அது என்னென்னா வர்ணம் சொல்லி ஒன்று உயிந்து பேசிட்டு அப்புறம் தாழ்த்துத்தனமாக ஒன்று பேசுகிறதுக்காக வர்ணம் பற்றி சொல்லலை. எனிஹோ இந்த டாபிக் நமக்கு நாலாவது அத்தியாயத்தில் வரும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஸ்வபாவம் அனைது ஒன்று கேட்டோமா, இதையும் லோகத்தில் நிறைய பேர் மாற்றிக்க முடியாதனே அப்படி இருப்போம். என்ன பகவானே சொல்லிட்டாருனே, அதை பற்றி நான் விவரமாக பேசிட்டேன். இதுக்கு வந்து ஒருத்தர் ஒரு கவி ஒரு நல்ல ஸ்லோகம் எழுதியிருக்காரு. அந்த ஸ்லோகம் சொல்லலாமனே, என்னன்னா இந்த சுவாவம் மாற்றவே முடியாது சார், அது அப்படி தான், எனக்கும் தெரியும் என்ன சுவாவம் பற்றி, நான் மாற்றிக்க மாட்டேன் சொன்னோம் இல்லையா துரியோதனை என்ன சொன்னானே. ஆனால் இங்கே ஒரு ஒரு உதாரணம் வந்து, கற்பூர தூலி ரஜிதால வாலக கஸ்தூரிகா குங்குமலிப்த தேக சுவர்ண கும்பை பரிஷிஞ்ச மாணை நிஜம் குணம் முஞ்சதி நோ பலாண்டு அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஒரு கவி யாரை எழுதியிருக்காங்க. பலாண்டுன்னா பல ஆண்டு தமிழ் இல்லை, பலாண்டுன்னா பூண்டு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனுக்கு தோணிச்சாமா அதுவும் நாட்டு பூண்டு, அந்த நாட்டு பூண்டு இது ரொம்ப பயங்கரமாக நாற்றம் அடிக்கிறது, ஸ்மெல்லு ஸ்ட்ராங்கு, சாப்பிட்ட உடம்புல நாற்றம் அடிக்கும். கவனிச்சிட்டிங்களே, போதே கவனிச்சாலே தெரியும் இது என்ன வித்தியாசம். அது அப்போ இதுக்கு இந்த நாற்றம் ஸ்மெல்லில் போகணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, அது அப்படியே அந்த பூண்டு அப்படியே கொண்டு வந்து
ஒரு நல்ல அழகான ஒரு கும்பம் மேலே வச்சுட்டு, சொம்பு மேலே எல்லாம் வச்சுட்டு, அதுக்கு வந்து கற்பூர தூளி ரஜிதாலவால கற்பூரம் அந்த பொடியெல்லாம் கொண்டு வந்துட்டு மேலே எல்லாம் பூசிட்டு சுற்றி கற்பூரம் வச்சுட்டு இரு, நீங்கள் நீ எப்படி மாறமாட்ட சுபாவம் பார்க்குறேன்னு வச்சிட்டான். அப்புறம் வந்து கஸ்தூரி காக்கும் கஸ்தூரி எல்லாமே மழை மழை நல்ல சுகந்தம் எல்லாம் கொண்டு வர அர்த்தம் கற்பூரமும் அப்புறம் கஸ்தூரி கொண்டு வந்து அதி வச்சும் பொட்டு வச்சு எல்லாம் பூசிட்டு பின்னாடி முன்னாடி எல்லாமே லிப்த தேக அது மொத்தம் தேகத்தையும் பூசிட்டான் அந்த பூண்டு. அதுக்கப்புறம் அது மட்டும் தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு சொம்பு சுவர்ண கும்பைஹி அது கொண்டு வந்து அதில் திரும்பி பன்னீர் அது இதெல்லாம் நல்ல அழகான சுகந்த திரவியங்கள் அத்தனை சென்ட் எல்லாம் போட்டுட்டு அது வச்சுட்டு ஓகே பூண்டாய நம அப்படின்னு பூண்டுக்கு அபிஷேகம் சுவர்ண கும்பகை பரிசீஞ்சமான அப்படின்னு ஜனங்கள்லாம் ஊத்திட்டுருக்கார். 108 குடமும் இன்னொரு கணக்கு வச்சிருக்கிறார். இந்த அபிஷேகம் பண்ண முதல்ல திரும்பி திரும்பி விபூதி போட்டுடுவாங்க, திரும்பி திரும்பி மஞ்சள் போடுவாங்க, திரும்பி திரும்பி தேனை எல்லாம் போட்டுட்டு திரும்பி ஜலம் போட்டுட்டு இப்படி ஒன்றுக்கு ஒன்று நடுவில் நடுவில் க்ளீன் அகைன் போட் இவன் அப்படி தான் பண்ணிட்டான். ஆனால் என்ன ஆச்சு, நிஜம் குணம் அந்த பூண்டு இருக்கிற தன சுபா எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வா அப்படின்னு எடுத்துட்டார். அதே ஸ்மெல்லு தான். நிஜகுணம் ந முஞ்சதி போல அப்படின்னு நினைக்காது. இது சும்மா ஒரு இதுதான் ஒரு ஸ்லோகம் தான். அந்த விஷயத்தில் அதே அப்படிதான். ஆனால் மனுஷனு சுபாவம் மாற்றுக்கலாம்னு சொல்லிதான் அடுத்த கதை பேசிட்டு இருக்கிறோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி, எப்படியோ அலகோலமாக எப்படியோ இருக்கேன், எவ்வளோ கெட்டவனோ என்னோ எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி பகவான் மேலே நம்பிக்கை வந்துச்சு, பகவான் மேலே திருஷ்டி வந்தது, அப்படின்னா நான் மாறிட்டேன், நான் மாற்றுக்கிறேன். எல்லாம் மாறிடும், மாறணும். அது சிரவணத்தினால் மட்டும்தான் ஏற்படும், சிரவணால் மட்டும்தான். சரி, லோகத்தில் நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஃபேமஸாக யாரோ பேசினா திடீர்னு இங்கே கூட யாராவது ஒரு நாள் திடீர்னு வருவாங்க, வந்துட்டு இவர் எப்படி பேசுகிறார் என்னமோ பார்த்தாச்சு வந்து திரும்பி அப்புறம் காண வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க நினச்சிக்குவாங்க அன்றைக்கி ஒரு நாள் அந்த கொஞ்ச நேரம் அந்த கொஞ்ச நேரம் கேட்கறதுல கூட ஃபுல்லாக கேட்க முடியாது. ஏன்னா வருவான் முதல்ல இது இடமே புதுசாக இருக்குது, இங்கேருந்து இத்தனை சுவாமி வச்சுருக்காங்க, எல்லாம் ஸ்திரீகள் இருக்காங்க இங்கே, அப்புறம் ஃபேன் இன்னும் கூட போடலாமே, கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குங்க. இது எல்லாமே நினச்சிட்டு யார் வந்தாங்க யார் போனாங்க அப்படி இப்படி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வெளியில் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ரோடு எல்லாம் பார்த்துட்டு போயிடுவோம். நினச்சி பாருங்க, நம்மளை கூட அப்படி ஒரு நாள் வந்து ஏதோ கொஞ்சம் கேட்டுட்டு அப்படி போகணும். அதனால தான் எங்கோ ஏதோ நல்லது ஒரு டிவியில் ப்ரோக்ராம் ஒரு நல்லா பேசுகிறாரு, அங்கே ஏதோ நல்ல உபன்யாசம் கொடுத்தாரு, இப்படி கேட்டால் அசல் விஷயம் புரியுமான்னு கேட்குறேன். புரியுமா? இத்தனை நாள் கேட்டாவே கூட நமக்கு இன்னும் கிளாரிட்டி வரலன்னா அது எப்படி சாத்தியம்? ஆனால் 90 பேர் அந்த மாதிரி தான் லோகத்தில் வந்து எனக்கு தெரியும், ஐ எம் ஹியரிங், அப்பப்போ நான் கேட்குறேன் ஜஸ்ட் இல்லை ஏதோ அந்த பண்டிகை ஏதாவது வந்துச்சு நான் அன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்பெஷலாக போட்டாங்க நான் கொஞ்சம் நேரம் அதையும் கேட்டேன். ஓகே, பெருமாள் பற்றி ஏதோ பேசுகிறாங்க டிவியில், எத்தனை பேர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி போகிறவங்களுக்கு வழி தெரியாது, போக முடியாது. அந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா, நம்ம திரும்பி வழி தவறக்கூடாதுன்னு தான், வழி தவறக்கூடாது. அப்படி போகிறவங்க சில பேர் இருப்பாங்க, கொஞ்ச நாள் நல்லா வருவாங்க, சில வருஷங்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் சுத்தமாக திரும்பி தூரம் ஆகிடுவாங்க. தூரம்னா குருவுக்கிட்ட போகிறதில்லை, படிக்கிறதில்லை, சிஸ்டமேட்டிக் இல்லை, ஒரு பகவத்கீதை முடிக்கல, எதுவுமே பண்ணல, எல்லாம் இர்ரெகுலராக இருக்கும். அப்படி செஞ்சால் அந்த அது சாதனை ஆகாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். அப்போது ஒரு ஜென்மத்தில் முடிக்க வேண்டியது நீ இன்னும் திரும்பி 100 ஜென்மம் எடுக்கணும். அதுக்கு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. சரி, நடுவில் நம்மளை நம்ம
கொஞ்சம் தெளிவுபடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு தான் அப்போ பகவான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறார் பார்க்குறோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. காம ஏஷ க்ரோத ஏஷஹ ரஜோ குண சமுத்பவஹ மஹாஷனோ மஹாபாப்மா வித்யேனமிஹ வைரிணம். ஸ்ரீ பகவானு வாச்ச, அந்த பதத்துக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், ஸ்ரத்த கொடுக்கணும், பக்தியோடு பார்க்கணும். சாக்ஷாத் பகவான் ஈஸ்வரன் ஜானஸ்வரூபம் பதில் கொடுக்குறாருன்னா இங்கேயும் இதையும் ஒரு குறை மக்களுக்கு. என்ன நினச்சிவாங்கன்னா, இது யாரோ புஸ்தகம் பிரிண்ட் பண்ணாங்க, ஏதோ வியாசராமல் யாரும் எழுதிட்டாங்க, அவ்வளோ கேஷுவல் எடுக்கக்கூடாது. த சோ கால்டு ரிலிஜியஸ்ஸு, நான் கொஞ்சம் ஆன்மீகந்தோ அப்படி இப்படின்னு நிறைய பேர் லோகத்தில் காட்டுக்குவாங்க. ஏன்னா தே வில் மிஸ் ஆல் த ஃபண்டமெண்டல்ஸ். ஏன் குரு கிட்ட போல, தேர் இஸ் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி இல்லை, அவ்வளோதான். சில பேர் வந்து எங்களுக்கு குரு இருக்காங்க சார் அனுவாங்க, எதுக்குன்னா வருஷத்து குருவான்ட்டு போய் அவருக்கு தேங்காய் கொடுத்துட்டு அவருக்கு பாதத்தை நாலு புஷ்பம் போட்டுட்டு, இல்லை நான் பார்க்கவில்லை ஆனால் சில பேருக்கு பார்க்காதவங்க எல்லாரும் குருவாக வச்சுக்குவாங்க. எங்கள் எப்படி எங்கள் வீட்டில் யாரோ எங்கள் குடும்பத்தில் யாரோ போனாங்க, எங்கள் தாத்தா போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ இருக்கும், அவருடைய சமாதி இருக்குதாமா, வருஷத்து ஒரு வாட்டி அங்கே வந்து சமாராதனை பண்ணுவாங்க. சரி அப்படி போயிட்டு கொஞ்சம் பிக்னிக் மாதிரி இருக்கும், அங்கங்கே சுற்றிட்டு பக்கத்தில் அன்றைக்கி அங்கேயும் போயிட்டு அங்கே சமாராதனை சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி போயிட்டு அந்த சமாதி கிட்ட போயிட்டு இப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டேன், எங்களுக்கு குரு இருக்கார் இப்படின்னு சில பேர். இதெல்லாம் வேலை செய்யாது, எதுவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எது சும்மா லிட்டில் ஒரு ஆஸ்தி ஏதோ ஆன்மீக மதத்து மேலே ஆன்மீகம் கொஞ்சம் பக்தி இருக்குது, அவ்வளோதான். அது என்ன தான் பிரயோஜனப்படும், டீச்சிங் வேணும், படிப்பு வேணும், உபதேசம் வேணும். உயிரோடு இருக்கிற ஒரு குரல் அந்த குரு சொல்லித்தரணும். அவங்களும் வச்சுக்கோ பரவாயில்ல, வீட்டில் இருக்குது சார் 200 வருஷமாக பரவாயில்ல, ஆனால் இப்போ தேடிப்போ, சமயம் கொடு, பக்கத்தில் இல்லைன்னா தூரமானாலும் போ. எனக்கு யார் இந்த ஆன்மீக வித்யா விஷயம் பகவத்கீதை இதெல்லாம் எனக்கு விவரித்து சொல்லி தருவாங்க, தேடி போகணும். அப்படி யாராவது தேடி போயிட்டு வந்தால் அவங்களும் மட்டும்தான் ஆத்தியாத்மிகமான மார்க்கத்தில் உண்மையாக பயணிக்கிறாருன்னு சொல்ல முடியும். மிச்சம் எல்லாருமே அந்தே நைவ நீயமானா எதாந்தாக, ஒரு குருடன் வந்து அடுத்த குருடன்மார்களோட சங்கம் எல்லாருமே அவனை வந்து நான் கொண்டு போகிறேன்றான், அவனுக்கே கண் இல்லை. லோகமெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு. எதுக்கு சொல்லிகிட்ருக்க இவ்வளோ விஷயம், ஸ்ரீ பகவானு வாச்ச. 100க்கு 100 இல்லை, அடிக்கடிக்கு சொல்லுவோம், 100க்கு 200%. திஸ் இஸ் பரமசத்தியம். நான் எதுக்கு சொல்கிறார் பகவானன் அதில் சிந்தனை பண்ணுறேன், ஆழமாக அந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன், அப்படி எடுத்துக்கிறேன். அப்போ பகவான் வந்து பதில் சொல்லும்போதும் இனிமேல் 3 விஷயமாக இந்த வரப்போகிற 5-6 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயம் முடியறது. மொத்தம் இப்போது இங்கேருந்து தொடங்கி பகவான் வந்து 3 பாகங்களை விஷயத்தின்னு சொல்லணும். ஒன்று வந்து அர்ஜுனா நீ கேட்டியே என்ன காரணம் அதுன்னு சொல்லிட்டு அந்த காரணம் என்னானேது காட்டணும். முதல்ல என்ன கேட்டேன், இல்லை யாரோ தள்ளுறாங்க பின்னாடியிலேருந்து, பேயா, பேய், பிசாச்ச, பூத்தமா, சைத்தானா, கிரகமா, அன்னைக்கு பேசிட்டோம் இதெல்லாமே. வெளியில் அப்படி எதுவுமே இல்லை அனி சொல்கிறார். முதல் காரணம் என்ன தெரியுமா, அது வெளியில் இருக்கிற சத்ருவில்லை, பூதம் பிசாஜி பேய் எதுவுமே இல்லை, உனக்குள்ளே இருக்கிற சத்ருதா.
அதுக்கு நீ இந்த பேரில் வச்சுக்கோ, என்ன பேர் வச்சுக்கிற அதை வச்சுக்கோ, டெரரிஸ்ட்னு சொல்லு, குண்டான்னு சொல்லு, ஏதாவது சொல்லிக்கோ. என்ன தெரியுமா அது? காம ஏஷ. ஒரு மனிதன் ஹிருதயத்தில் மனசில் இருக்கிற அந்த டிசைர், காமம், ஆசை. காம ஏஷா குரோத ஏஷா அப்படின்னு சிங்குலர்லேயே சொல்கிறார். இது ரெண்டும் சேர்ந்து சொல்லும்போது பகவான் அது துவந்தமாக சொல்லியிருக்கலாம். ரெண்டு ரெண்டாக இருந்த அது ரெண்டு ரெண்டு இல்லை, ஒன்றே இன்னொரு ரூபம் எடுத்துக்கிறதுனே புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இங்கே பதங்கள் எல்லாமே சிங்குலர். ரஜோகுண சமுத்பவா சிங்குலர், மகா அசனஹா சிங்குலர், மகா பாப்மா சிங்குலர், எல்லாம் சிங்குலர் சொல்கிறார். மேலமும் அதையும் ஏஷா ஏஷா இது ஒன்று சொல்கிறார், ரெண்டா செய்யலாமே. பொதுவாக இப்படி சொல்லும்போது துவௌ ரெண்டுன்னு சொல்லணும். ஏன் சொல்லலைன்னா ஒன்று தான், காமமே தான். கவனமாக கேட்டுக்கோ, நிறைவேறின காமம் வந்து காமம் நிறைவேறலைன்னா, ஓகே, இந்த டிசைர் பரிபூர்ணம் ஆகலைன்னா கோபமாக ரூபம் எடுத்துக்கும். காமம் எனக்கு பரிபூர்ணமாகிச்சு சாதி வந் கடிச்சதுன்னு சொன்னால் லோபம் ஏற்படும். லோபம்னா கன்ஜூஸு, கிரீடினஸ்ஸு. புரியுறதா? ஸோ ஒன்று தான் டிசைர், கா ஓகே, ஆசை. பார்க்குறோம் இப்போது ஆசை என்ன சார் அப்படின்னு இது முன்னாடி பேசிட்டோம், ஆனால் இப்போ இங்கே திரும்பி சொல்லணும். இப்போ இது புரிஞ்சதோ? இதே ஒன்றே தான் மூணு ரூபமாக எடுத்துக்கிறது. அதனால் ஒன்றுனால அது பகவான் வந்து மூணும் சொல்லலை. ஆனால் இன்னொரு இடத்துல அந்த லோபம் பற்றியும் சொல்லுவார். இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நரக்கத்துக்கு என்ன மூணு துவாரம் இருக்கா அர்ஜுனா, நரக்கத்துக்கு என்ட்ரு ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே இந்த மூணு தான் சொல்கிறார் பகவான். த்ரிவிதம் துவாரம் நரகசிய நாசனம் ஆத்மனஹான்னு வேறு அத்தியாயத்தில் வரும், நம்ம அப்புறம் பார்ப்போம். இங்கே சொல்லும்போது காம குரோத ததா லோபா மூணு. ஸோ அதனால் ஒன்றே இப்படி வேஷம் எடுக்கிறது. இது ஏன் வருதுன்னு சொன்னால் ரஜோகுணத்தினால புரோத்பலம் தோன்றப்பட்டது, ஓகே, வளர்ந்தது. அதோடைய வளர்ச்சி அதுக்கு காரணம் என்னென்னா ரஜோகுண சமுத்பவம் உத்பவிச்சது. எதனாலன்னா எங்கே அது ரூட் எங்கே இருந்ததுன்னா ரஜோகுணம்தான், மனுஷனுக்குள்ளே இருக்கிற ரஜோகுணம். இது அர்த்தத்தை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ஆழமையான விஷயம் சொல்கிறேன். இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் மகா அசனஹா. அப்படி என்ன? பசி தீரவே தீராது. மகா அசனஹன்னா என்ன சொல்லணும், மகா கட்டர், குண்டோதரன்னு சொல்லுவாங்க. புராணத்தில் ஒரு கதை இருக்கு, குண்டோதரன்னு குண்டத்தில் அக்னி குண்டம் அப்படிதானே, எவ்வளவு போட்டான் போயிட்டே போயிட்டு 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 இருக்கும். மகா அசனஹ போதுமன்னு சொல்லவே சொல்லாது. இந்த ஆசனது ஒன்று முடிஞ்ச அதுக்கு பின்னாடி பத்து நிற்கும், அந்த பத்து முடியறதுக்குள்ள நூறு நிற்கும் அங்கே, அதோட கணக்கு அப்படி. அதனால் பகவான் சொல்கிறார் இது வந்து மகா அசனஹா, இது வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லவே சொல்லாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு மனிதனுக்கு இந்த ஆசைன்னு முடிவு ஆயிடுச்சு, எனக்கு இதுவுமே எதுவுமே ஆசை இல்லை அப்படின்னு ஒரு நிலை வரமாட்டேங்குது. இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தானோ. ஸோ புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த ஆசைன்னு வந்து அப்படிப்பட்ட ஒரு மகா அசனஹா. எல்லா இப்போ சொல்கிறானே பிளாக் ஹோலன்னு சொல்லிட்டு மேலே, இந்த பிளாக் ஹோலம்மா எல்லாத்தையும் முடிங்கிடுமா, இழுக்கிறதாமா பிளாக் ஹோல். ஆகாயத்தில் சயின்ஸில் சொல்கிறாங்க இல்லையா, நட்சத்திரம் கிரகம் இது எல்லாத்தினும் கூட சக் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது அந்த பிளாக் ஹோலுக்கு அப்படின்றான். இவனுக்கு அது என்னன்னு தெரியல, ஏதோ சக்தி சொல்கிறான், ஒரு எனர்ஜி. இவன் நட்சத்திரத்தினு கூட முடிங்கிடுமா, இழுத்துக்குமா, இட் ஹாஸ் காட் அவ்வளவு ஆக்கர்ஷண சக்தி இருக்கே. அது இந்த கோளங்கள் மேலே இருக்கிற மொத்தம் கேலக்சின்னு எல்லாத்தையும் கூட இழுத்துக்குமா, எங்கே இழுத்துக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. பிளாக் ஹோல்
இது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆகுமனு கூட சயின்டிஸ்ட் சும்மா ஊகிக்கிறான். ஒரு இன்னும் 10 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாமே அது சாப்பிடும், பிளாக் ஹோல் என்னமோ பேசுகிறான். அப்பா இன்னைக்கு முதல்ல பாருட, நீ எப்படி இருக்கான், நீ 10 மில்லியன் வருஷம் பார்த்து எதுக்கு பத்து அப்போ எப்படி இருக்கட்டும், நீ இப்படி இப்போ இருக்க இல்லை உன்னோட கதை என்னன்னு பாரு. ஸோ மகா அசனா, அதனால் இது என்ன பலம் கொடுக்கணும்னா மகா பாப்மா. இது இந்த ஆசை அனைது டிசைர் அனைது வந்து மனுஷன் வந்து நீ கேட்டால் இல்லையா, கேன சரத்தி பாப்பம் புருஷகன்னு கேட்டால் இல்லையா, இதுதான் பாப்பம் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் மனுஷன். இது மகா பாப்மா, அதனால் பாப்பம் என்னமோ பெருசாக வேற நினச்சிக்கல. எல்லாம் இது பேஸ் பண்ணி என்னென்ன நடக்கிறது அது எல்லாமே பாப்பம் என்ன, ஒருத்தர் நீ கொலை பண்ணுறதா பாப்பம், அப்புறம் அடிக்கிறதுன்னு இல்லை, சும்மா கஷ்டப்படுத்துகிற வார்த்தை பேசினாவே ஹிம்சாத்மகமாக சுவார்த்த புத்தியோடு. ஓகே, அப்படி எல்லாம் என்ன சின்ன சின்ன காரியம் கூட பாப்பந்தான். அப்போது அது வந்து பாப்பத்துக்கு காரணமாகிறது. ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா வித்தி இஹ ஏனம், வித்தி ஏனம் இஹ வைரிணம், அதுதான் சத்ருவனு புரிஞ்சுக்கோ. இங்கே இகன்ன இங்கே ஒரு மனிதனுக்கு நீ கேட்டால் இல்லை அதுதான் சத்ரு, வைரிணம், வைரியன்னா சத்ரு. துக்கம் வருது, கஷ்டம் வருது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வாழ்க்கையில், என்ன வந்தாலும் நீ பண்ணத, நீ அப்படி பண்ணன்னா காமம் டிசைர் தான் பண்ண வைக்கிறது அப்படி. ஸோ அதனால் இது வந்து தர்ம அதர்மம் தெரியாமல் ஆத்மா அனாத்மா தெரியாமல் இருக்கிற இந்த ரெண்டு பாவங்கள் தான் பூதம். இது ரெண்டு தெரிஞ்ச மனுஷன் வந்து அந்த காமத்தில் அப்படி உளுந்து போவானா, போக மாட்டான். அதனால் இந்த காமத்தினால் பிரேரித்தமான மனுஷன் வந்து லோகத்தில் பாபம் செய்வான், அது அவனுக்கு இந்த லோகத்தில் அதே தான் சத்ருவும். காரணம் சொல்லிட்டா இருப்போம், காரணம் உனக்குள்ளே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் அதோடைய ஸ்வரூபம் சொல்லணும், அதோடைய பரிகாரம் சொல்லணும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக. என்ன காமம் என்ன புரியலையே, இப்போ என்ன ஆசை வச்சுக்கணும், அசல் ஆசை இல்லாமல் வாழ்க்கை எப்படி நடக்குமா, செயல்படும் போதில் ஒரு செயல்படணும்னாவே ஆசை தேவைப்படுறது. பகவான் அது சொல்லிட்டாரு, ஒருத்தர் கூட எதுவுமே பண்ணாமல் கர்மம் செய்யாமல் யாருமே சும்மா இருக்கவே முடியாது லோகத்தில் சரீரத்தில் நடக்கிறத நல்லா பார்த்தோம் நம்ம இந்த 3வது அத்தியாயத்தில். ந கஞ்சித ந க்ஷணம் அப்படி கிஞ்சித், கர்மம் செய்யாமல் ஒரு க்ஷணம் கூட யாரும் இல்லை. அப்போ செய்யும்போதும் செய்கிறதுக்கு சில ஆசை இருந்தால் தானே செய்ய முடியும். இப்போ சமைச்சிக்கணும்னு ஆசை இருந்தானே சமைச்சிக்க முடியும், சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் தானே சாப்பிட முடியும். நான் அப்படியே இருந்துட்டு சாப்பாடு தானே உள்ளுக்கு போகுமா என்ன, கும்பகர்ணன் அவனுக்கு கடோஜிகதனை போன மாதிரி அவர் ஆணு காட்டின எல்லாம் உள்ளே போச்சு. இங்கே ஜாகிரத்தை புரிஞ்சுக்கணும். பகவான் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் 3 உதாரணங்கள் கொடுத்துட்டு அந்த 3 உதாரணங்களுக்கு அடிப்படையாக என்ன அர்த்தம் இருக்கு, நம்ம இந்த காமம் அனேது எந்த அளவுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதோடைய கைப்பிடியிலேருந்து தப்பிச்சுக்க முடியும், என்ன அதுதான் மனுஷனுக்கு வந்து ஞானம் மறக்கிறது, ஞானத்தை வந்து தெரிவிக்கப்படாமல் மறக்கிறது. அந்த ஞானம் தெரியாதனால அஜ்ஞானியாகவே இருக்கிறான், அஜ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் இந்த காமத்தில் ரொம்ப ஈடுபடுவான், அந்த ரஜோகுணமே அவனுக்கு உள்ள ஜாஸ்தி இருக்கும். சத்துவகுணத்துக்கு போகணுன்னு ஆசை இல்லை. இப்போது பகவான் கொடுக்குற 3 உதாரணங்கள் அடுத்த மந்திர ஸ்லோகத்தில், அது எப்படி 3 குணங்களுக்கு அந்த 3 உதாரணங்கள் வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் அப்புறம் விவரிக்கிறேன். முதல் இப்போ 38வது ஸ்லோகத்தை பார்க்கணும். தூமே நாவ்ரியதே வஹ்னி, தூமே நாவ்ரியதே வஹ்னி,
யதா தர்ஷோ மலேன ச. யதோல்பேர்ணாவ்ருதோ கர்ப்பஹ. ததா தேனேதமாவ்ருதம். இந்த ஸ்லோகத்துடைய பத அர்த்தங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியும் இந்த விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி பல உதாரணங்கள் சொல்கிறோம். இந்த ஒரு ஆசை பலதாக மாறும், எந்த ஆசை வச்சுக்கணும், எது வச்சுக்கூடாதோ, எது வச்சுக்காமல் சில வாழ்க்கையில் இருக்க முடியுமா, இப்படி எல்லாமே மனுஷர்கள் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் தான், தெரிய மாட்டேங்குது என்னன்னு. ஆனால் இது சத்தியம், ஆசை அது வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பகவானே சொன்னார். மகா அஷனகானே குண்டோதரான்னு சொன்னான்னா அக்னி குண்டத்தில் அது எரிஞ்சிட்ருக்கும்போது நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிட்டே இருந்தால் அது இன்னும் இன்னும் பெருசாகும். இங்கே நான் வேறே உதாரணம் ஒன்று சொல்கிறேன். போன வாரம் பேசும்போது அந்தந்த தப்பான குணங்களோ பாவங்களோ அதெது எப்பப்போ அது அது வருதுன்னு தெரிஞ்சதோ அப்பப்போவே அது வந்து பட்லேயே கட் பண்ணி விட்டுடு. ஞாபகம் இருந்துச்சுன்னா ஞாபகப்படுத்துங்க, ஒரு முதல் எண்ணம் வருது என்னோடய கையில் இல்லை, அதுக்கப்புறம் அந்த எண்ணம் பலதா ஆகி அது செயல்படுத்தணுமா வேண்டானே என்னோடய கையில் இருக்கேன்னு பேசியிருக்கோம் இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா வேறு அதையும் இப்போ இன்றைக்கி பேச போகிற விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு சின்ன நெருப்பு விளக்கு சின்னதாக இருக்க இல்லை, முதல் வந்து விளக்கு ஏற்றுறோம் மேட்ச் ஸ்டிக் வச்சு, அதையும் நெருப்பு தானே, ஓகே, நெருப்புன்னு உருவாக்கிட்டோம் மேட்ச் ஸ்டிக்கில். ஆனால் அந்த சமயத்தில் அது ஜாக்கிரத்தையாக இப்படி கை வச்சுட்டு இன்னும் காற்று கொஞ்சம் வந்தால் கூட அணிஞ்சு போயிடும். இப்போ இது ஃபேனு கொஞ்சம் இப்படி வச்சுட்டு அங்கே அதெல்லாம் அது ஆடுறத அணிஞ்சு போயிடும், கரெக்டா. அப்போது நெருப்பு சின்னதாக இருக்கும்போது அது காற்று வந்து அதுக்கு சத்ருவாக இருக்கேன், உதாரணம் நல்லா ஜாக்கிரதை புரிஞ்சுக்கும், சத்ருவாக இருக்கு. சத்ருவன்னா அது கொஞ்சம் அப்படி வந்துச்சுன்னா நம்ம செலவாட்டி நம்முடைய மூச்சு காற்று அது வந்து நிறைஞ்சிடும். குழந்தை கிட்ட போயிட்டு இப்படி பார்க்கணும்னு போனாவோ நம்மளை மூச்சு காட்டு போதும், ஏன்னா அதே சின்னதாக பலகீனமாக இருக்கா நெருப்பு, கொஞ்சம் காற்று வந்து அதே நான் அனுப்பிச்சிட்டது. ஆனால் இப்போது அதே நெருப்பு கொஞ்சம் நல்ல பெருசானதுக்கப்புறம் எங்கோ வெளியில் ஏதோ குப்பை எரிஞ்சிட்ருக்கேன், அது பத்துக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கு. அது பத்துக்கிட்டு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதே காற்று அது உதவி செஞ்சுட்டு இன்னும் பெருசு பண்ணுறது, புரியுதா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்ருவாக இருக்கிறது என்ன ஆச்சுன்னா, இப்போ காற்று என்ன ஆகிடுத்து, காற்றுக்கு சக்தி குறைஞ்சிச்சு. எப்போ ஒரு சத்ருனி எனிமீனி வந்து நம்ம சமாளிக்க முடியலையோ அவனை கூட போகிறது பெட்டர். இதுக்கு முன்னாடி கட்சிகள் எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் தூசி போட்டுக்கிட்டே, இப்போது ஒரே ஒருத்தர்னு மட்டும் நம்ம தோக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கோ இப்போதைக்கு வாங்கோ, கை பிடிச்சிக்கோங்கன்றான். நேராக கேட்டால் உங்களுக்கு என்ன பாலிசி இருக்குது, நீங்கள் என்ன நாட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை, அவர்னு மட்டும் தோத்தெடு. என்ன குணம் இது உனக்கு, என்ன நீ நாட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு என்னமே ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு, அவங்களுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைங்க, அப்புறம் என்ன ஆக போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது. நாடு தான் மக்கள் தான் கஷ்டப்படணும், ஆகாது பயப்பட வேண்டாம், சரியா. அதனால் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி, இப்போ காற்று அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி சக்தி இருக்கு கொஞ்சம், ஆனால் அதிக மோமெண்ட்டும் அதிக சக்தி வந்ததுக்கப்புறம் இந்த காற்று என்ன ஆயிடுச்சு, அதுக்கு போய் அது கூட சேர்ந்துட்டு வா இன்னும் கூட இட் பிகம் ஃப்ரெண்டு. அதுதானே
காட்டில் தீ பிடிச்சா கூட காட்டு வர வர தீ பறைய பறைய தெரிஞ்சு போயிட்டே இருக்கும். எவ்வளோ அளவுக்கு முடியுமோ எக்ஸ்டெண்ட் 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 ஆகிட்டே இருக்கும். காற்று முக்கியமாக அது காட்டில் நடக்க போகிற அந்த தீ, காற்று இல்லைன்னா சீக்கிரம் அது வந்து குறையும். இவங்க மேலே போய் ஏதோ ஹெலிகாப்டர் வச்சு கொஞ்சம் ஜலம் ஊற்றலாம், அது பாட்டுக்கு அது அப்போ பாருங்கள் ஜலம் கூட ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் கொஞ்சமாக இருக்கிறதோ ஜலம் ஊற்றிட்டு அப்படி கும்னு போயிடும். அப்படி தாண்டி போகக்கூடாது நமக்குள்ளே இருக்கிற ஆசையில். அது சின்னப்போ அது முதல்ல ஜாக்கிரதையே பார்த்து உதாரணம் புரிஞ்சுதான். இப்போ இப்போ அது மனசில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து பகவான் சொன்ன இந்த உதாரணம் முதல்ல நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாருன்னு, அப்புறம் அது எப்படி மூணு குணங்களுக்கு அன்வயப்படுத்திக்கணும். இதம் ஆவிருத்தம் அப்படின்னு லாஸ்டில் ஒரு வார்த்தை இருக்கு. மனுஷனுடைய அறிவு இதமன்னா அறிவு ஜானந்தான், புத்தியில் இருக்க வேண்டிய ஜானம், புத்தி செயல்பட வேண்டிய விதமாக செய்யப்படு இதமன்னார். ஆக்சுவலாக அந்த இதத்துக்கு 39 விவரிப்பார். நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு, இதம் ஆவிருத்தம் இது ஆவரிக்கப்பட்டிருக்கன்றார். இது என்னது? கவர் பண்ணப்பட்டிருக்கன்றார். ஆவிருத்தம்னா கவர்டு. என்னது? விசக்ஷணா புத்தி. புத்தி விசக்ஷணை போயிடுச்சுன்னா அங்கே ஜானம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஜானம் என்ன? ஆத்ம ஜானம் பற்றி எடுத்துக்காதுங்க இப்போதைக்கு. இதாக சொன்னேன், தர்மம் என்ன அதர்மம் என்ன, ஆத்மா என்ன அனாத்மா என்னது சிந்திச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இங்கே என்ன ஆயிடுச்சு, இப்போ டூ மச் தெரிஞ்சியும் இவன் பண்ணுறான், அதுதானே கேள்வி. சரி, இதே எப்படி கவர் பண்ணப்பட்டிருக்க தெரியுமா, மூடப்பட்டிருக்க தெரியுமா? மூணு உதாரணம். ஒன்று வந்து பாரு, தூமேன வஹ்ரி ஆவ்ரியத்தே வஹ்னிஹி, புகையினால் நெருப்பு கவர் பண்ண மாதிரி. சில வாட்டி நெருப்பு இருக்கிறதே தெரியாது, சுற்றி வர அந்த புகைனால் நெருப்பே தெரியாது, அப்படியெல்லாம் அது மூடி கவர் பண்ணும். ஆனால் நெருப்பு இருக்கேன் ஆனால் தெரிய விட மாட்டேங்குது. அப்படி தெரிய விடாமல் இருக்கிற நெருப்புனால் புகை வந்து மூடி இருக்கிறதுனால புகைனால் அந்த நெருப்புனால் அந்த வெளிச்சம் ஏதாவது உபயோகப்படுமா? அசல் நெருப்பு எங்கே இருக்குன்னு நம்ம கிட்ட போக முடியுமா? இதுக்கு நான் சின்ன உதாரணம் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும். இப்போது கார் போகும்போதோ இந்த ஊட்டி இந்த பக்கம் எல்லாம் போகும்போதோ ரோட் இது சூரியன் இருக்கும்போது நல்லா தான் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்னோ வந்து அப்புறம் மேகங்கள் வந்து எல்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த வின்டர் சீசனில் வந்து ரோடு தெரிய மாட்டேங்குது. சூரியன் இல்லையான்னா சூரியன் இருக்காரு, அப்போ என்னாச்சு? இவனுக்கு தனியாக ஒரு லைட்டு போட்டுக்க வேண்டியதாக இருக்குது எக்ஸ்ட்ரா. என்ன அப்போ எனக்கு பிரயோஜனப்படலை, வெளிச்சம் இருக்கு ஆனால் மூடி இருக்கு. எப்படி புகை எப்படி வந்து நெருப்புனே அப்படி கவர் பண்ணியிருக்குமோ அந்த மாதிரி ஒரு உதாரணம். சரியா? ரெண்டாவது வந்து வந்து யதா தர்ஷோ மலேனச்ச, கண்ணாடி மேலே ஆவரிச்சிருக்கிற கண்ணாடி மேலே இருக்கிற மலின மண் மாதிரி. சில வாட்டி கண்ணாடி மேலே மண் இருக்கும் இல்லையா? ஓகே, கண்ணாடி மேலே மண் பற்றி ரொம்ப என்ன தூசி மண்ணா தூசி தூசி அதான் ரொம்ப நாள் தொடலைன்னா அது மண்ணாகும். பாத்ரூமில் வந்து சுடு தண்ணி குடிச்சிட்டாவே கண்ணாடி மூடிக்கிச்சு, ஸ்டீம். ஓகே, அது ஒரு மாதிரி புகை தான் கண்ணாடிக்கு சும்மா. உடனே ஹாட் வாட்டரை குடிச்சா கண்ணாடி ஃபுல்லி மாறி. அப்போ உடனே நான் பார்த்துக்கணும், குளிச்சதுக்கு உடனே தொடப்பேன் உடனே. சரியா? ஸோ அந்த மாதிரி அது வெளியில் இருக்கிற கண்ணாடி ஆகட்டும், பாத்ரூமில் கண்ணாடி மேலே இருக்கிற அந்த தூசி மாதிரி எப்படி அதை கவர் பண்ணோம்? அப்படி கவர் பண்ண இருக்கும்போது ஒழுங்காக பார்க்க முடியுமா? நம்ம மூஞ்சியோ ஏதாவது பொருள் ஒழுங்காக பார்க்க முடியாது. அது நிறையா இருந்துச்சுன்னா
மைங்க ஒரு மாதிரி அப்படி கிளே பிளர்டு தெரியும், கிளியர் கிளாரிட்டி இருக்காது அந்த மாதிரி. மூணாவது வந்து யதா உல்பேன ஆவருத்தா கர்ப்பா, ஒரு ஸ்திரீ வயத்தில் இருக்கிற குழந்தை கர்ப்பம், அந்த ஃபீட்டஸ் கர்ப்பம் எம்ப்ரியோ, அது எப்படி உல்பேன உல்பமன்னங்க அந்த பேபிக்கு சுற்றி ஒரு ஒரு பை இருக்கு, நாட் கர்ப்பபை, கர்ப்பபையில் தான் குழந்தை, குழந்தைன்னு சுற்றி ஒரு வாட்டர் பேக் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு அந்தந்த பாஷையில் என்ன சொல்லிக்குவாங்களோ, அதுக்கு பேர் சம்ஸ்கிருத உல்பேனன்னா ஒரு கவர் இருக்கும், ஒரு லேயர் இருக்கும், அதில் நிறைய ஜலம் இருக்கும், குழந்தைக்கு அது வந்து பலவிதமாக உபயோகப்படும், அது வந்து அமினோ ஃப்ளூயிடுன்னு ஏதோ சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது வந்து அதெல்லாம் உடஞ்சி அதுக்கப்புறம் அந்த நீரெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் குழந்தை வரும் பார்த்தீங்களா, அதுக்கு ஏதோ அதில் சில நல்லதெல்லாம் இருக்கு, முக்கியமாக வந்து அது வந்து ஷாக் அப்சார்பராக யூஸ் ஆகும், அம்மா ஆடினா உட்கார்ந்த நடந்த என்னன்னா கூட குழந்தைக்கு அவ்வளோ தாக்குதல் ஆகாமல் அது ப்ரொட்டெக்ட் பண்ணும், வாட்டர் பெட்டு மாதிரி. ஆ அது வாட்டர் பெட்டு தெரியுமா, சில வாட்டி பேஷண்ட்டுக்கு அது கொடுக்க வேண்டியிருக்காது. ஸோ அந்த உதாரணம் அது எப்படி அது கவர் பண்ணியிருக்கிறதோ பேபி தெரியல, இல்லை அந்த அளவுக்கு ஆழமாக வேண்டாம், சும்மா அது சிங்க் பண்ணாவே உள்ள குழந்தை வளருது, அந்த அம்மாவுக்கு தெரியுறது அது ஆடுறது குத்துறது எல்லாம் தெரியும், ஆனால் தெரியல யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல, கவர் பண்ணியிருக்க, அம்மாவுக்கு தெரியல யாருக்கும் தெரியல. அது மூணு எக்ஸாம்பிள் கொடுக்குறார், இந்த மாதிரி தான் இந்த ஜ்ஞானம் என்பதையும் இப்படி தான் மூடப்பட்டுறது என்றார். எதுக்கு எதனால் மூடப்பட்டது மேலே சொல்லிட்டாரோ, எங்கே இதுதான் மகா பாப மகாசனம், அந்த டிசைர் அனேது காமம் அனேது தான் அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த கர்மத்துக்கு அடுத்த கஷ்டத்துக்கு அடுத்த துக்கத்துக்கு எல்லாத்துக்கும் இதே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகத்துடைய அர்த்தம் சிம்பிள் அப்படி புரிஞ்சுது நமக்கு. இப்போ வந்து இது எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வர்றார் பகவானன்னு சொன்னால், மூணு எக்ஸாம்பிள் மூணு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதில் மூணுமே மூணு குணங்கள் பற்றி சொல்லும், அப்புறம் மூணுத்தில் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல உதாரணம் வந்து இது புகை நெருப்பு, அது வந்து புகை போகணுன்னா ரொம்ப சுலபமாக கொஞ்சம் நம்ம வந்து அப்படி ஊதிட்டால் புகை போகும், இல்லை ஒரு விசிறு எடுத்துகிட்டு இப்படி இப்படி பண்ணி கொஞ்சம் நேரம் பண்ணாவே கொஞ்சம் நெருப்பு நல்லா ஆயிடுச்சுன்னா புகை போயிடும், ரொம்ப சிரமப்பட வேண்டாம், அது ஈஸியாக எடுக்கலாம். அப்படி என்ன சாத்விக காமங்கள் இருக்கலாம், இப்போ வாழ்க்கை நடத்துறது சமைச்சிக்கிறது சாப்பிட்றது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்க வேண்டாமா, நாளைக்கு சப்போஸும் பண்ணிக்க முடியலன்னா, இதெல்லாம் தப்பு கிடையாது, தப்பு கிடையாது, அது எல்லாத்துக்கு பேரும் சாத்விக காமங்கள், முதல்ல அது இருக்கணும். அப்படி என்ன நானும் ஆசைப்படுற நானும் செயல்படுற நானும் செய்கிற ஒரு காரியம் ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் பிரயோஜனப்படணும், என்னை வந்து தர்மத்தில் இருந்து வெளியில் கொண்டு போகக்கூடாது, அதே மாதிரி அது அடுத்தவங்களுக்கு அதர்மம் செய்கிற மாதிரிப்பட்ட காமமாக இருக்கக்கூடாது, அது நீங்கள் தான் திங்க் பண்ணிக்கணும் எதுன்னு இது வீட்டுக்கு போய். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இப்போது அந்த மாதிரி சாத்விக காமங்கள் வந்து அது நிறைவேறினானும் ஒன்றும் பெருசாக நிறைவேறினா ஓகே, நிறைவேறலானாலும் ஓகே, அங்கே ஒன்றும் பெரிய கோபம் இல்லை வராது, சாத்விகமான காமமாக இருந்தால். அதுக்கு நான் உதாரணம் வந்து சிம்பிளாக தான் கொடுப்பேன், நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எப்படின்னா இப்போ இன்னைக்கு கிளாஸுக்கு வரணும் போகணும்னு இருக்குது, இது ஆசை தானே, ஆனால் ஏதோ காரணத்தினால வர முடியல, உங்களுக்கு யாருக்காவது கோபம் வருதா, கொஞ்சம் உள்ள போக முடியலன்னு இருக்கலாம், கோபம் வருதான்னு கேட்குறேன், வரல
பரவாயில்ல இன்றைக்கி போகல என்ன அடுத்த வாரம் திரும்பி அவரே முதல்ல எல்லாம் சொல்லுவார் கொஞ்சம், அப்புறம் யூடியூப்பில் இருக்கும் கேட்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா கோபம் வருதா உங்களுக்கு? அப்போ இது சாத்துவிக்க காரியம். இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கி கோயிலுக்கு போகணும்னு நினச்சோம், ஏதோ காரணத்தால் கரெக்டாக திரும்ப அந்த டைம் கோயிலுக்கு போக முடியல. கோயிலுக்கு போகலன்னு ஏதோ உள்ளே கொஞ்சம் வருத்தம் இருக்கும், இன்றைக்கி போகிறேன்னு சொன்ன போகலான்னு. ஆனால் கோபம் வருதா யாருக்காவது கேட்குறேன் நான், கோபம் எல்லாம் வரதில்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய யோசிச்சுங்க வீட்டில், சின்ன சின்ன எந்த வேலை வந்து மொத்தத்தில் சாத்விக ஆசைகள் இருக்கலாம். இதையும் இந்த ஆசை கூட நான் ஆசைப்படலை, நான் சங்கல்பம் பண்ணலை, பகவான் தான் ஈஸ்வரன் தான் பண்ணுறாருன்னு ஒரு நிலைக்கு வரும்போது அது கூட குணாதீத்தன் ஆகணும் பண்ணுறாருல, சத்துவகுணத்தினை தாண்டி வரணுமா, மோட்சம் அடையணும்னு ஆசை கூட இருக்கக்கூடாதம்மா, கடவுளை பார்க்கணும்னு ஆசை கூட இருக்கக்கூடாதம்மா, அந்த நிலை என்ன சாருன்னு அது இப்போ புரியாது, அப்புறம் புரியும். சொல்லும் சாஸ்திரம் அப்புறம் மூணு குணங்களை தாண்டி இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன சார் வாழ்கிறது, எங்கே இருக்குன்னு வாழ்கிறோம். அதுதான் ஜ்ஞானி, ஜ்ஞானிக்கு தான் பிரவர்த்திக்கிறே, தான் செயல்படுறே, தான் சங்கல்பம் எடுக்கிறனே அசல் ஒன்று இருக்காது. எப்படி என்ன குழந்தை மாதிரி, நம்ம குழந்தைன்னு பார்த்து சிந்திக்கணும், ஆனால் அது பிரவர்த்திக்கிறது, ஆனால் பிரவர்த்திக்கணும் அது பண்ணல, பிரகிருத்தினால் பிரவர்த்திக்கிறது அவ்வளோதான். அப்படின்னா பாடி ஐடென்டிஃபிகேஷன் குழந்தைக்கு இல்லைங்க, ஜ்ஞானிக்கும் இல்லை. நம்ம இப்போது பிறந்தபோது குழந்தை பிறந்தோம், அப்புறம் வளர்ந்துட்டோம், ரொம்பவே மடத்தனமாக வாழ ஆரம்பித்தோம், ரொம்பவே ஹெட்ஸ்ட்ராங் ஆகிடுத்து, இகோ வளர்த்திட்டுக்கிட்டோம், திரும்பி குழந்தை ஆகணும், கஷ்டப்படணும் கொஞ்சம். அதனால் சாத்விக காமங்கள் இருக்கலாம், சத் சங்கத்துக்கு போகிறது, அப்புறம் சிரவணம் பண்ணுறது, அப்புறம் வீட்டுக்கு போய் திரும்பி இதில் படிச்சுக்கிறது, இப்படி நம்ம அனுஷ்டானம் ஒரு விதம் அதெல்லாம் வச்சுக்கிறது. இதெல்லாம் செய்யாதனால நமக்கு எப்பவுமே கோபம் வருதில்லை, அப்பப்போ இது கூட கொஞ்சம் முன்னுப்பின் ஆகும், கோபம் வருதில்லை. ஆனால் அடுத்தது ரெண்டாவது தான், இதை ரொம்ப ஈஸியாகவே நம்ம அட்ஜஸ்ட் ஆகிறோம். அதுக்கு தான் உதாரணம், கொஞ்சம் என்ன புகை போயிடுச்சு, அதை ரொம்ப எஃபெக்ட் பண்ணாது நம்ம. ரெண்டாவது உதாரணம் ரஜோகுண காமங்கள், பகவான் அதான் நடுவில் எம்ஃபசைஸ் பண்ணார் மெயினாக, ரஜோகுண சமுத்பவ, முந்தாவது ஸ்லோகத்தில் ரஜோகுணத்தினால் உருவான இது டேஞ்சர், இது மாற்றுக்கணும், இது இருக்கே அனு கவனிக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க, பேராசை, தேவையில்லாத ஆசை, அந்த ஆசைனால் கவலை, அந்த கவலையினால் பலதெல்லாம் இந்த அப்புறம் வரும், அங்கே கோபம் வரும், நிறைவேறலை எனக்கு, நான் நினச்சது நிறைவேறலை, அப்போல்லாம் கோபம் வருதே இல்லையா, எது நிறைவேறலை நினச்சது. ஓகே, ஒன்றும் பெருசாக இல்லை, இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து சினிமா கொண்டு போகிறேன்னாரும் அந்த டைமுக்கு வரல, கோபம் வருதா வரலையா. ஆனால் நானாக கோவிலுக்கு போகணும் அனுக்கும்போது நான் போகலன்னா கூட நான் பரவாயில்ல, இன்றைக்கி அன்னி அட்ஜஸ்ட் பண்ணி, கோபம் வரல, ஆனால் அங்கே கோபம் வருதே, என்ன வித்தியாசம், நம்ம தான் கவனிச்சுக்கணும் என்னன்னு, அவங்கவுங்க கேட்டுக்கணும். இப்படி பலதெல்லாம் குழந்தை மேலேயோ அது மேலேயோ இது மேலே கோபம் வருது, ரஜோகுணம். அப்படின்னா நான் முடிவு பண்ணுறேன் இப்படி தான் நடக்கணும், நடக்கலைன்னு எனக்கு பிடிக்காது, கோபம் வரும். அதுக்கப்புறம் என்னுடைய சுக்கத்துக்காக சிலதெல்லாம் அப்படி, எனக்காக நான் நினைக்கிறது இப்படி நடக்கணும்னு அர்த்தம் என்ன, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது நீங்கள் எல்லோரும் இப்படி இருக்கணும், எனக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் பேசணும், அப்படி என்ன அர்த்தம், நான் தான் முக்கியமாகிடுச்சாங்க, அது ஓவர் டிசைர் தானே. சரி, அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வாழ்க்கை என்ன, அப்போ அங்கே ஏன்னா நடக்கலை கோபம் வரும், அடிப்போம் உடைப்போம் எல்லாம் செய்வோம், கடைசியில் இது என்ன கொண்டு போகும், டென்ஷனை கொண்டு போகும், அப்புறம் டிஸ்டர்பன்ஸை கொண்டு போகும். இதெல்லாம் உள்ள விஷயம் சொல்கிறேன், பாஹ்யமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆசை வந்து ரஜோகுணம் என்னன்னா, லோகத்தில் பாருங்கோ பெரும்பாலும் நம்மளை விஷயம் கூட நிறைய பேர் இருக்கேன்,
நல்லதாக இருக்கிறோம். ஒரு கஷ்டப்படாமல் ஏதோ வீடு இருக்குது, கட்டு இருக்குது, இல்லை கொஞ்சம் பணமும் இருக்குது, எல்லாம் இருக்கு, சொத்து இருக்குது, எந்த சம்திங் இஸ் தேர். என்ன நமக்கு இல்லை, குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு இருக்கு, இல்லை படிச்சுட்டாங்க முடிச்சு. எல்லா ஆணவங்களுக்கு கூட ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. நான் அப்பப்போ நினைக்கிறேன், எவ்வளோ ஜாலியாக அழகாக 6 நாள் 6 சத்சங்கத்துக்கு வரலாமே, வந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு 1.5 மணி நேரம் கேட்டுக்கிட்டேன், அதே நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன், திரும்பி பகவானை பார்த்தாங்க கொஞ்சம் நாள் முழுசாக. இப்படி ஏன் செலவு பண்ணக்கூடாது? இப்போ பெருசாக கவலை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பணம் பற்ற வேண்டாம், எதுவும் எல்லாம் இருக்கு, வசதி இருக்கு. இப்போ என்னன்னா, மைண்டு சொன்னது கேட்க மாட்டேங்குது, அதனால் அப்புறம் என்னது, இன்செக்யூரிட்டி பயம், மகத்தோ பயாத். நேற்று வசுதேவர் கேட்குறாரு நாரதர்கிட்ட, நிமி சம்வாத நவயோக சம்வாதத்தில், இந்த மகாபயாத்துலன்னு எப்படி தான், யார் வசுதேவர் கிருஷ்ணனுடைய அப்பா கேட்குறாரு, நாரதரே அதை எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் உங்களை விடமாட்டேன், நீங்கள் வந்தது வந்தீங்க, எப்படி நான் கூப்பிடாமன்னு சொல்லிட்டு. ஒரு வசுதேவரே இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மிருத்யு பயாத்துன்றார், சர்வத்தோ பயாத்து மிருத்யு பயாத்துன்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி, இல்லை யார் கேட்குறவங்க கேளுங்க வாழ்க்கையில் திரும்பி. தட் இஸ் த டாப் மோஸ்ட் டீச்சிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், மெசேஜ் இதை விட அனுப்பிச்சிருக்கோம் சில பேருக்கு, கிளாஸ் முடிச்சுட்டு பேசுகிறேன் வேறு ஒரு விஷயம். இப்போ என்ன சொல்கிறோம், இந்த பய, இப்போ அதுக்கப்புறம் என்ன அதுன்னா, அசல் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, வந்த உடம்புக்கு ஏதோ அது வரும். இப்போ உடம்பு பற்றி கவலை, ஏதோ ஆரோக்கியம், மூப்பு, மரணம், இல்லை எங்கெங்கோ இருக்கிறவங்களை பற்றி கவலை, அது ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து இந்த மைண்டு எப்படி என்கேஜ் பண்ணுறது என்னன்னு தெரில, அதனால் என்ன பண்ணுறேன், அந்த ரஜோகுணமாக இருக்கிற மனசு இன்னும் ரஜோகுணம் மாறலை, வயசு ஆகிடுத்து, 45-50 எல்லாம் வந்துட்டுருக்கு, ஆனால் ரஜோகுணம் இது சத்துவகுணம் வளரலை, இப்போது ஈடுபடுவான் நிறையா. அதுக்கப்புறம் இதை பணம் பற்றி, வீடு எப்படி ரெண்ட் கொடுக்கணும், எப்படி பண்ணணும், ஷேர் மார்க்கெட் என்ன, அது என்ன, ஃபிக்ஸட் டிபாசிட் என்ன, எல்ஐசி என்ன, இது அது இதுன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் எங்கே சொத்து வாங்கி போடலாம், என்ன அது பண்ணலாம், எப்படி எல்லாம் பண்ணலாம், அங்கே எப்படியாவது கொஞ்சம் அப்படி எல்லாம் ஃபேமிலியில் சொத்து எனக்கு கொஞ்சம் எப்படி வரும், அவங்க தரமாட்டுறாங்க, அது ஒரு சண்டை, அப்புறம் கோர்ட்டு கேஸு, நிறைய பேர் இப்படி தான் வாழ்க்கையில் ஏசல் எதுவுமே தேவையில்லை. இப்போவது ஏன் அதெல்லாம் விட்டுட்டு நான் சத்தியம் தேடணும், ஞானம் அடையணும்னு ஒரு ஆசை வரமாட்டேங்குது பாருங்க. இது என்ன பண்ணுமன்னா, இதான் பகவான் முக்கியமாக சொன்னது எதுக்குன்னா, ரஜோகுணம். இது என்ன, தொடர்ந்து சாகும்போது அப்படியே ஒரு ஆசையோடு ரஜோகுணத்தோடு சரீரம் விடு, திரும்பி இன்னொரு சரீரம் எடுத்துக்கோ, அங்கே இதே கதை, திரும்பிப்போ, திரும்பி இன்னொரு சரீரம் எடுத்துக்கோ, எவ்வளோ நாளைக்கு இதே கதை. சினிமா போர் அடிக்கல, லோகத்தில் எல்லாம் போர் அடிக்கிறது, ஆனால் இந்துக்கு மட்டும் போர் அடிக்க மாட்டேங்குது. என்ன இவனுக்கு அசலு ஃபுல்லாக மூடிச்சு, எதுவுமே தெரியல, வாட் இஸ் வாட்ன்னு இது தெரியல. இப்போது இது ரஜோகுண விஷயம், இது நிறைய கட் பண்ணணும், ட்ரிம் பண்ணணும், எடுத்துடணும். எப்படி என்ன ஈடுபடு, பாகவத தர்மம்ல ஈடுபடு. இனிமேல் நவயோகிகள் சொல்ல போகிறாங்க இத்தனை விஷயம், இங்கேயும் பேசுகிறோம் சிலதெல்லாம். நாலு முருஷை எப்படி நிறைய நேரம் இந்த மனசை என்ன தொந்தரவுப்படுத்தாமல், மனசு ரஜோகுணத்துக்கு போகாமல், லோகத்து விஷயங்களே முக்கியத்துவம் கொடுத்துட்டு, விவகாரத்துக்கு ஆசை அதே இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஈடுபடாமல், பகவத் சிந்தனையில் ஆத்ம சிந்தனையில் எப்படி ஈடுபடணும், ரொம்ப சுலபமானது, ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இதுதான் வழி. இல்லைன்னா சாந்தி வராது, சுகம் இருக்காது, இந்த ஜென்மத்தில் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் இல்லை, இப்படி அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருக்கும். அதனால் அர்ஜுனா, அவங்களுக்குள்ளே இருக்கிட்டு இந்த ரஜோகுணத்தின் சுவாவத்தின் மாற்றுக்கணும், இருந்தால் கூட அது குறைச்சிக்கணும், அப்படி செய்யணும். அதனால் ரெண்டாவது உதாரணம் என்ன அர்த்தம், அப்போது கண்ணாடி மேலே இருக்கிற தூசி வந்து சும்மா உஃப் அனுப்பினா போகாது, செலவாட்டி சோப்பு வாட்டர் வச்சு
துணி கொண்டு வந்து தேய்க்க வேண்டியிருக்கு. கஷ்டப்படணும் இல்லையா? அதுதான் நம்ம பண்ணுறோம். இங்கே இந்த தேய்க்கிறது, தோக்கிறது, தூசி பெருக்கிறது எல்லாமே சத் சங்கத்துக்கு வா, எல்லாம் பெருக்கிடுவாங்க. எல்லாம் சொல்லி சொல்லி உனக்குள்ளே இவ்வளோ இருக்கு அழுக்கு எல்லாம் நீக்கிக்கோ. டிட்டர்ஜென்ட் போட்டு பகவானுடைய நாமமான சோப்பு, பகவானுடைய கதைனை டிட்டர்ஜென்ட்டு, அப்புறம் பர்ஃப்யூம், தியானம், எல்லாமே அதெல்லாம் வச்சுட்டு மனசை நான் நல்லா அழகாக வச்சுக்கோ. மனசன் அழகாக வச்சுக்கணும், வெளியில் இல்லை. உள்ள பயங்கரமான ராட்சச சுபாவம் இருக்கிற, ரஜோகுணமான ராட்சச சுபாவம் தானே, இல்லை தப்பாக எடுத்துக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் அது இந்த பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ண சாதிக்கணும். இந்த ஓட்டம் இருக்குது பார்த்தீங்க, இதை ராட்சச குணம். அதனால் சில வாட்டி சில குழந்தை ரொம்ப குறும்பு குறும்பு இருந்து அப்படி வந்து ராட்சஸு பிறந்துச்சு. ஒரு வாட்டாவது அந்த அம்மா வீட்டில் அந்த குழந்தைய சொல்லும், அது ஏதோ ஒரு வயசில் ரொம்ப படுத்தும், குடிச்சிக்கவே முடியாது. அம்மாக்கு போதும் போதும்னு ஆகிட்டு ராட்சசன். ரஜோகுணம் நிறைய இருக்கிறவன் ராட்சசன், வேறு ஒன்றும் இல்லை. அது கூட தமோ குணம் கூட இருக்கும் அவங்களுக்கு. ஆச்சா, இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் புரிஞ்சுது. மூணாவது வந்து தமோகுணம், இருட்டு. உள்ளே இருக்கிற குழந்தைக்கு வெளிச்சம் இல்லை, நோ ஏசி, நோ லைட்டு, நத்திங்கு. அது கண்ணு துறைக்கணும்னு ட்ரை பண்ணோம், என்ன பார்க்கும்? இந்த ஜலமெல்லாம் கண்ணுக்குள்ளே போகும். உள்ள ரொம்ப கஷ்டம், கர்ப்பவாசம் அனேது ரொம்ப கஷ்டம். அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற இந்த நீரன்றமே இதே தான் வாயில் முடிங்கிடும், இதே தான் வெளியில் வரும், மூக்குக்குள்ளே போகும், காதுக்குள்ளே போகும். ஆனால் மூச்சு எடுக்கிற பிரச்சனை இல்லை, அதனால அங்கே அம்மா கிட்டேருந்து பிராணம் போகிறதுனால தப்பிச்சுக்கிடுது. அந்த ஜீவனப்படுற யாத்தனை பற்றி கபிலர் பேசியிருக்காருல்ல, அது நீங்கள் கேட்கல கபில கீதை. ஓகே, ஜீவன் உள்ளே இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படும், இது என்ன பிரார்த்தனை பண்ணும் உள்ளே இருக்கும்போது, அதுக்கப்போ முடிச்ச தெரியுமா? 100 ஜென்மங்களை வீடு எல்லாம் பார்க்குமா? பார்த்துட்டு பகவான்கிட்ட இப்படி உட்கார்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அதை ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குமா, நான் வெளியே போகமாட்டேன், நான் வெளியில் போனால் திரும்பி சம்சாரில் மாட்டுக்குவேன், இதெல்லாம் சொல்கிறார் அங்கே. ஜீவனுடைய ப்ரேயர் ஜெந்துருவாச்ச, ஜெந்துவன்னா உள்ளே இருக்கிறத, ஜந்து தானே, ஏன்னா பிறக்க போகிறது. ஜாயதே கச்சதி ஜந்து, வரும் போகும் அப்புறம். அது பேசுறதுனே இவ்வளோ ஸ்லோகங்கள் வரும் கபில கீதையில். அப்போ என்ன அதை அதுக்கு அங்கே காற்று இல்லை, ஒன்றில் அப்புறம் அது கொஞ்சம் ஃப்ரீயாக கை ஆட்டணுன்னு இடம் இல்லை, எல்லாம் இருட்டாக இருக்குது, தம்ம குணம் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல, நல்லா திங்க் பண்ண முடியல, நல்லா ஆக்டிவாக இருக்க முடியல, தமோ குணம். தமோ குணம் ரொம்ப டேஞ்சர். ரஜோகுணம் ஒரு அளவுக்கு ஓகே. அதனால தான் பொதுவாக என்ன சொல்கிறோம்னா, மனசனு கட்டுப்படுத்தணும்னு என்ன பண்ணணும்னு நிறைய பேர் வந்து நான் தூங்கிக்கிறேன், நான் அப்புறம் மாத்திரை போட்டுக்கிறேன், இல்லைன்னா ஆல்கஹால் குடிச்சுக்கிறேன், ட்ரக்கு போட்டுக்கிறேன், இதெல்லாம் பண்ணால் அது ரொம்ப பிரமாதம். பிரமாதம்னா தமிழ் பிரமாதம் இல்லை, அதுதான் உடனே நான் சம்ஸ்கிருதம் பேசிகிட்ருக்கேன், நான் ஜாக்கிரதை பேசணும், ரொம்ப டேஞ்சர். அப்போ நல்லா நோட் பண்ணிங்க, தமிழில் சம்ஸ்கிருதத்தில் பிரமாதம்னா டேஞ்சர், ரொம்ப டெரிபிள், சீரியஸ். அப்போது தமோ குணம் இருக்குமா? அப்படி போனால் என்னாகும்? இன்னும் 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 ஒன்று வந்து நீ தமோ குணத்தில் இருப்பேன். அதனால் அட்லீஸ்ட்டு அவன் எதுக்கு சொன்னால், மனசு சாந்தி ஆகணும், மனசை கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னால், ஹி வாண்ட்ஸ் டு ஸ்லீப், ஆர் ஸ்லீப்பு எவ்வளோ நேரம் வர பத்தலை அது எல்லாத்துக்கும் போவான். அதுக்கு பதில் மனசுன்னு வந்து சும்மா விடாது, ஏதோ ஒன்று செயல்படுத்து, அது பெட்டர். அதனால தான் மைண்டு வந்து ஐடியல், என்ன சும்மா இருக்கிற மைண்ட் வந்து டெவில்ஸ் ஒர்க் ஷாப் பண்ண, அதுக்கு வேலை கொடுக்கணும். ஆனால்
ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் சாதகர்களுக்கு இது ஒரு சவால் தான். அதுக்கு அழகாக பாகவதம் சொல்லும். ஓகே, ஒரு நாளில் பல இடத்துல பலவாட்டு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணன் சொல்லுவார் அப்புறம், நாள் எப்படி எங்கேஜ் பண்ணணும் மனசை, ஏன்னா அது மனசு இருக்கிற வரைக்கும் பிரவர்த்திச்சுட்டே இருக்கும். நான் தூங்க முடியுமா என்ன எப்போவுமே, இல்லை எப்பவுமே தியானத்தில் உட்கார முடியுமா என்ன, முடியாது. அது 20 மினிட்ஸ் 20-30 மினிட்ஸ் திரும்பி வைங்க. அப்போ என்ன சொல்லுவோன்னா, இங்கே சொல்லிடுவேன் சிம்பிளாக, கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணும், கொஞ்ச நேரம் பூஜை பண்ணும், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும், கொஞ்ச நேரம் படிச்சுக்கோ, ஓகே, கொஞ்ச நேரம் அப்புறம் ஏது பகவத்கீத ஸ்லோகம் ஏது, கொஞ்ச நேரம் யூடியூப் கேளு. இப்படி டைம் போனது தெரியல. அப்போ மனசு தொந்தரவு பண்ணுறது கஷ்டப்படல. நல்ல இந்த தான், இதெல்லாம் சாத்விகமான செயலில் ஈடுபடுத்துகிறேன் படுத்து. அப்படி மனசு கண்ட்ரோலிங் த மைண்டுன்னு சொன்னால் எங்கேஜிங் த மைண்ட், நல்லா புரிஞ்சுக்குங்கோ. யோகம்ல சொல்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லாமல் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. வேதாந்த பரமாக தியானம்னு சொன்னால், நிதி தியாசனம்னா மனசுனே சரியான விதத்தில் உபயோகப்படுத்துறதுக்கு பேர் தியானம். மனசனை கட்டுப்படுத்துறது, கட்டி போடுறது, மூடுறது ஒத்துக்கலை. வேதாந்தம் ஒத்துக்கலைன்னா அதோடைய விஷயம் அவ்வளோதான். யோகத்தில் டெம்பரரி பிரேக் தான் அது. மனசு இருக்கட்டுமே, இருக்கிறதே செயல்படுத்துகிற அங்கே தான் பாகவத தர்மம் உனக்கு படகிட்டால் வேதாந்தம் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் புரியட்டும். பகவத்கீதா ஆனால் பாகவத தர்மம் வந்து ரொம்ப எளிசான தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சில பேர் தப்பாக என்னென்னு எடுத்துக்கிறாங்கன்னா, பகவானுடைய நாம சொன்ன போது எல்லா பாபம் போகும்னு. அப்படி இல்லை, அது மனசுன்னு ஈடுபடுத்திட்டு மனசு கண்ட்ரோல் கட்டுப்படுத்தப்பட்ட மனசு, சாந்தமாக இருக்கிற மனசு வச்சுக்கிட்டு சத்சங்கத்துக்கு வந்து இப்படி சிரவணம் பண்ணி ஞானத்தின் அடையணும். ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்த ஞானம் வாரம் முழுசாக வேலை பண்ணணும்னா உன்னுடைய வாழ்க்கையும் தினந்தோறும் தினசரி அதையும் சரியாக இருக்கணும். அங்கேயும் நீ டைம் டேபிள் போட்டுக்கிட்டு அப்படி பண்ணணும். அப்படி நீ பண்ணிகிட்டே இருந்தால் தான் குருவுடைய உபதேசம், சிரவணம், சத்சங்கம், அனுஷ்டானம் அப்புதா சீக்கிரம் சீக்கிரம் நீ வந்து இந்த தமோ ரஜோகுணங்களுடைய பிரபாவத்தில் வந்து விடுவிக்கப்பட்டு சுத்த சத்துவகுணத்துக்கு வருவேன். இந்த சுத்த சத்துவத்தில் தான் ஆத்ம பிரகாசிக்கும். ஆத்மோடைய உணர்வு ஜானம் என்னென்ன, பிரம்மம் என்னென்ன இது அப்போ தெரிவிக்கப்படும். தவிர எங்காவது கொஞ்சம் அங்கெங்கெங்கெங்கே சலனம் இருந்தால் தெரியாது. என்ன உதாரணம் சொல்லணும், அசையாமல் இருக்கிற ஜலம் ஒரு குளத்துலேயோ ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு தொட்டிக்குள்ளே பார்த்தா அது எங்கேயுமே அசையவில்லைன்னு அடி தெரியும், அடி தெரியும். அழுக்கெல்லாம் இருக்க வேண்டாம், அழுக்கு இருக்கிற குடம் வேறு அது. அப்புறம் அதில் ஒரு சின்ன இலை போடுங்கோ, சின்ன ஏதாவது இப்படி போடுங்கோ, கை வச்சு ஒரு வாட்டி இப்படி பண்ணுங்கோ, அந்த ரிப்பிள்ஸ் வந்துகிட்டே இருந்தால் அடியில் என்ன இருக்குன்னு தெரியாது. எல்லாமே ஆர்டர் மாதிரி இருக்கும், திரும்பி செட்டில் ஆகணும். அப்படி தான். ஸோ இப்போ இங்கே இந்த சொன்ன உதாரணம் என்னன்னா, அது என்ன கருத்து கடைசியில் தமோ குணம் இதில் மாட்டியிருக்கிறவங்க, இவங்க தான் சில பேர் சில லோகத்தில் காலந்தான் மாற்றணும் அவங்கன்னு. இப்போது குழந்தை அங்கே அந்த இருட்டு அஜானம் அது மூடப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணணும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. நேச்சுரலாக உள்ள டைம் கொடுத்தா 10 மாதம் ஆனதுக்கப்புறம் தானாக அது வெளியில் வந்துடும். இது எதுக்கு சொல்கிறோம்னா, நம்மளுக்கு சொல்லிக்கல, வெயிட் பண்ணுங்கன்னு. சரி, அடுத்த ஜென்மத்துக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லாதுங்க. நமக்கு பக்கத்தில் சுற்றி நம்ம வீட்டில் அவங்க பௌத்தியத்துக்கு வரமாட்டாங்களே, பாகவதம் கேட்க மாட்றாங்களே, சரி வர வேண்டாம், மாஸ்டர் பேசியிருக்காரு, நல்ல சிம்பிளாக பேசுகிறாரு, கேளுங்கன்னு அதையும் கேட்க மாட்றாங்களே, அப்படின்னு ரொம்ப செலவாட்டி ரொம்ப கஷ்டம், ஃப்ரிக்ஷன் வரும், கவலை வரும், அப்படிலாம் தோணும். பகவான்கிட்ட சொல்லி டைம் வில் செட்டு எல்லோருமே காலம் அனேது என்ன பாரு, தமோ குணத்துலோந்து வந்து அப்படி வரணும்னு ஒரு பணி வரணும் இல்லையோ, நம்ம அட்லாஸ்ட் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் வந்துட்டோம். சொன்ன இல்லை நிறைய வாட்டி, எத்தனையோ பர்சன்ட் நமக்குள்ளே அந்த சத்துவகுணம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இங்கே வரவே முடிஞ்சது.
எவ்வளவோ அந்த புண்ணியத்துடைய பலம் வந்து நல்ல இப்போது வேலை செய்கிறதுனால தான் ஈஸ்வரனு கிருப்பை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறது. அப்போ அது கவனிச்சுட்டா எனக்கு இப்போ ஒரு ஒரு க்ஷணம் கோட்டி கோட்டி ரூபாத்துக்கு மேலே வேல்யூபிள் மதிப்பு. சும்மா கோட்டி கோடி இது எல்லாம் கணக்கு சொல்லக்கூடாது. இன்வேல்யூபிள் அப்படின்னு நமக்குள்ள ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாவே போதும், மிச்சம் மேலில் தான பகவான் வந்து இவ்வளவு ஸ்ரத்தா இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறத இந்த மனசு இந்த ஜீவா ஆத்மா தன்னை தானே இழுத்துக்கும். நம்ம ஜ்ஞானத்தை கொடு, அதுதான் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கிறவனே தான் முக்கியம். சத்தியம் அங்கே இருக்குது எப்பவுமே, அது எடுத்துக்கிறதுக்கு நம்ம கை நிட்டுருமா இல்லையா, அது எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா. அதனால் சத்தியம் உருவாக்க போகிறதில்லை, ஆத்மா எப்பவுமே இருக்கு. ஆனால் அது ஆத்மானு நானு தெரிஞ்சுக்காமல் எதுக்கு இந்த துக்கம் இந்த சம்சாரம். அதுதான் மூடப்பட்டிருக்கு. எப்படி மூணு உதாரணங்கள் மூணு குணங்கள், அதனால் அர்ஜுனா இதுதான் காரணம் சொல்லிட்டு அந்த இதம் அனே வார்த்தை ஜ்ஞானத்தின் அஜ்ஞானம் மூடி இருக்குன்னு சொல்கிறது. இப்போ பகவானே 39வது ஸ்லோகத்தில் ஆவருத்தம் ஜ்ஞானமே தேன ஜ்ஞானினோ நித்ய வைரிண காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேனச்ச. இது ரொம்ப சுலபமாக உங்களுக்கு புரியும். ஹே கௌந்தேயா அர்ஜுனா, ஏதேன காமரூப்பேண துஷ்பூரேண அனலேனச்ச. இதெல்லாம் ஒன்றா எடுத்துக்கிறேன் நான், மூணு விஷயம் சொல்கிறார். ஓகே, ஏதேனா இந்த காமம் இங்கே அந்த காமத்தினால தான் என்ன காமம் ஏத்தேன அவரே சொல்கிறார். காமரூப்பேன இந்த ஆசனே ரூபத்தில் இருக்கிற இந்த ஒரு குணம் இருக்கு, எது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கட்டுப்படுறது. துஷ்பூரேன அது ஃபுல்ஃபில் பண்ணுறது போதும் அனு துஷ்பூரேன. ஓகே, எப்படின்னா அனலேனச்சா அலமன்னா போதும் அன் அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அனலமன்னா அக்னிக்கு பேர், அனலஹா அக்னிக்கு ஒரு பேர். ஏன்னா அது அக்னி நீ இந்தனம் போட்டுட்டுற வரைக்கும் வரக அது இதெல்லாம் இன்னும் போடுங்கோ இன்னும் போடுங்கோ இன்னும் போடுங்க எவ்வளோ நாளைக்கு உலகம் மொத்தம் சாப்பிட்றேன்னு சொல்லும். உலகம் மொத்தம் சாப்பிட முடியும் அக்னிக்கு. அந்த மாதிரி தான் இந்த காமம் அனேது அது துஷ்பூரேன அலனேனா. எந்த அக்னி வந்து போதும் அனு சொல்லாதோ கொடுத்துட்டு இருந்தால் இன்னும் 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 கேட்டுகிட்டே இருக்குமோ சுவாகா பண்ணுமோ இந்த காமம். அப்படி அப்படிப்பட்ட ஏத்தேன காமரூப்பேனச்ச துஷ்பூரேன அலனேனச்ச காமத்துக்கு அந்த அக்னிக்கு கம்பேர் பண்ணி பேன. இதுதான் ஏ அர்ஜுனா ஆவருத்தம் ஜானம் அந்த இதமன்னாரே இதம் ஆவருத்தம் இதமன ஜானத்தின் இது மூடி வைக்கிறது. ஜானத்தினே தெரிவிக்கப்படாமல் கவர் பண்ணி நீ ஜீவ நீ இப்படி பிறந்தாய் இது எதெல்லாம் என்னென்னமோ கல்பனை பண்ணிக்கோ, சத்தியம் என்னன்னு தெரிவிக்க விட மாட்டேங்குதே. அப்படி என்ன அனாத்மத்தில் மனசு ஈடுபடுத்திட்டு நீ எந்த அளவுக்கு இதில் அது வேணும் இது வேணுமானு அதுக்கு ஒரு நிறைவு ஒரு போதுமானி சொல்லாமல் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் உனக்கு சத்தியமாக இருக்கிற உன்னுடைய ஸ்வரூபம் தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சு 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 குறைச்சி குறைச்சி விட்டுடு விட்டுடு விட்டுடு. அதனால் மட்டும்தான் விட்டுறதுக்கு பேர் தியாகம். அதனால தான் பூர்ண கும்ப மந்திரத்தில் இப்போ ரெண்டு மூணு இடத்துல வருது கைவல்ய உபநிஷத்தில் ந கர்மணான பிரஜயாதனே ந தியாகே நைகே. எல்லாத்தினே குடும்பம் குழந்தைகள் அவங்க பாட்டு இருந்து போட்டோம்,
சத்தியமில்லை, பணம் சத்தியமில்லை, சரீரம் சத்தியமில்லை, சரீரத்தோட ஆரோக்கியம் சத்தியமில்லாது, சரீரத்துக்கு ஆரோக்கியம் இருக்காது, வியாதி வரும் போகும். அதுக்குள்ள இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது சத்தியம் நான் தெரிஞ்சுக்கணும். தியாகே நைக்கே எல்லாத்தையும் தள்ளி விட்டுடு, தூரமாகவே ட்ராப் தெம் லைக் ஹாட் பொட்டேட்டோ. நீ இருக்க ஞானமாக ஞானப்பழமாக நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த காரணம் சொல்லிட்டார். அப்புறம் அதோடைய ரூட் காஸ் எங்கே அது ஆரம்பிச்சதுன்னு சொன்னார். என்ன அப்படின்னு ஸ்வரூபம் சொன்னார். அந்த ஸ்வரூபம் சொல்கிறதுக்கு தான் முன்னாடி ஸ்லோகத்தில் நம்ம இந்த மூணு உதாரணங்கள், அதுக்கு வேறு நான் சத்வரஜஸ்தமன் இதெல்லாம் இப்போ ஸ்வரூபம் புரிஞ்சு போச்சு இல்லை. சும்மா காமம் காமம்னு என்னது சார், அதுக்கு தான் சாத்விக காமம் இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எந்த காமம் இல்லை, சத்திய காமாக சத்திய சங்கல்பனாக இருக்கணும் பகவானுக்கு ஒரு அது டைட்டில். ஜானிகள் அப்படி தான், அவங்க ஏதாவது பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனேது ஒன்றும் இல்லை, ஆக வேண்டியது இல்லை, அவங்க பூர்ணமாக இருக்கிறாங்க. ஆனால் சத்திய காமாக அது ஏதாவது இன்னொருத்தர் உபயோகப்படும், பத்து ஜீவர்களுக்கு உபயோகப்படுமன்னா பேசுவான், பிரவர்த்திப்பான், வருவான், சொல்லுவான். சத்திய காமாக அதுக்கு ஏதாவது பண்ண சத்திய சங்கல்பா, இந்த ரெண்டு குணங்கள் வந்து ஈஸ்வரனுடையது. அதனால ஈஸ்வரனுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை, ஜீவனுக்கு தான் அட்டாச்மெண்ட் இருக்குது. பஞ்சதசையில் படிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம கூட ஈஸ்வர பாவத்துக்கு வந்தாச்சுன்னா இந்த ட்ராமா எல்லாம் அப்படியே நடந்துட்டுருக்கு. என்ன தொந்தரவு பண்ணல, நான் சுத்தமான சத்துவகுணத்தில் மனசை வச்சுக்கிறதுக்கு நிரந்தரம் பிரயத்தனம் பண்ணணும். அந்த பிரயத்தனத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் 40வது ஸ்லோகத்தை ஜஸ்ட் நான் படிச்சுடுறேன், அடுத்த வாரம் அது விவரம் பார்ப்போம். இந்திரியாணி மனோபுத்தி அஸ்யாதிஷ்டானமுச்சதே ஏதைர் விமோஹயத்யேஷஹ ஜ்ஞானமாவ்ருத்ய தேஹினம். விவரம் பதங்கள் அர்த்தம் எல்லாம் அப்புறம் பார்க்குறோம். என்ன இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு மெயின் கீ பாயிண்ட்னு சொன்னால், அந்த காமம் அனேது அசல் எங்கே இருக்குது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நீங்கள் என்ன குணங்களை பற்றி சொல்லிட்டீங்க, மூணு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க, அது நான் டேக்கிள் பண்ணணும்னா எங்கே போய் நானும் டேப் பண்ணணும்? அஸ் ஐ மஸ்ட் நோனோ. இப்போ ஒரு மிஷினில் எங்கே ப்ராப்ளம்னா மெக்கானிக்கு தெரியுறது, இங்கே தான் அதனே, அப்போ அவனுக்கு தெரியும் கரெக்டாக அவன் போகணும். நமக்கு தெரியுமோ? ஒன்றும் தெரியாது, அதனால மெக்கானிக்குன்னு கூப்பிடுறோம். அதுதான் குரு கேட்டு வரோம், பகவத்கீதை படிச்சுக்கிறோம். எங்கே நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும், அது எங்கே ஸ்டார்ட் ஆகிறது, அது எங்கே போய் தேடி கரெக்ட் பண்ணால் பரிகாரம் கிடைக்கும், அதுக்கு பதில் தான் 40. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் அந்த மூணு ஸ்லோகங்களும் முடிஞ்சிடும் நினைக்கிறேன், பார்க்குறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.